கோயம்புத்தூரில் இருக்கிற ஈஷா யோகா மையத்தில் இருக்கிறோம். அங்கே டைனிங் ஹாலில் தான் இருக்கிறோம். நல்லா ஒரு விசாலமான டைனிங் ஹால். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாருமே சாப்பிட வர போகிறாங்க. நிறைய பேர் இந்த ஒரு காட்சியை பார்த்துருக்க மாட்டீங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச இடம். சாப்பிட்றதுனால மட்டும் இல்லை, இங்கே நடக்கிற அந்த ஒரு ப்ராசஸ்னாலையும் ஃபுட்டு வந்து தயார் நிலையில் இருக்குது. வாலண்டியர்ஸ்லாம் கூடி எப்படி இந்த ஃபுட்டை நம்ம வந்து சர்வ் பண்ணணும் அப்படின்றதையும் ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அங்கே கொடுத்துட்டு இருக்கிறாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப பொறுமையாக தாட்ஃபுல்லாக இங்கே நடக்குது. இங்கே சர்வ் பண்ண ஃபுட்டும் அப்படி தான் ரொம்ப தாட்ஃபுல்லாக தராங்க. இது வந்து பிக்ஷா ஹால் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய சாதுக்கள் அப்புறம் தன்னார்வ தொண்டர்கள் இங்கே வந்து சாப்பிட்றாங்க. அது இல்லாமல் ஆன்மீக சாதனையில் இருக்கிறவங்க, ஃபாரினர்ஸ் இவங்களும் சாப்பிடுவாங்க. அதனால் ரெண்டு விதமாக பிரிச்சுருக்காங்க, ஸ்பைசி நான் ஸ்பைசி அப்படின்னு பிரிச்சுருக்காங்க. நான் ஸ்பைசியில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், அதனால் ஃபாரினர்ஸு அப்புறம் அந்த ஆன்மீக சாதனையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து உகந்ததாக இருக்கும். ஒரு 10 கவுண்டர்ஸ் கிட்ட இருக்குது. நல்ல பிரம்மாண்டமான ஹாலு, நிறைய பேர் வந்து சாப்பிட போகிறாங்க. என்ன சாப்பிட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கைக்குத்தல் அரிசி, சாம்பார், அப்புறம் ரசம், இது கேரட் பொரியல் இருக்குது, நிலக்கடலை. இது வந்து ஊற வச்ச நிலக்கடலை, ரொம்ப உடலுக்கு நல்லது, இயற்கையான ஒன்று, உயிர் சத்து அதிகம் இருக்கிற ஒன்று. அது மட்டும் இல்லாமல் மில்லட் ரைஸ், சிறுதானிய பொங்கல் இருக்குது, சூப்பராக இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது, சாப்பிட்ணும்னு தோணுது. ஈஷா பிக்ஷா ஹாலில் சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் பாருங்கள். ஏற்கனவே நிறைய விசிட்டர்ஸ் வந்து வெளியில் வெயிட் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கதவு திறப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து கதவு திறந்துருக்கும். உள்ளே வரப்பே வந்து எல்லாருமே ஒரு பவ்யமாக நமஸ்காரம் சொல்லி தான் உள்ளே வருவாங்க. ஏன்னா அவங்க ஃபுட்டை அணுகிற விதம் வந்து அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கும். இங்கே இருக்கிற வாலண்டியர்ஸும் எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுவாங்க. வந்து அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஃபுட்டு வந்து சர்வ் பண்ணப்படுது. யாரும் உடனேலாம் சாப்பிடல, எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. எல்லாம் வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் அந்த டோர் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ரேயர் சொன்னதுக்கப்புறம் தான் எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த கேட் மூடினதுக்கப்புறம் யாராலையும் இப்போ உள்ளே வர முடியாது. இங்கே உள்ளே இருக்கிறவங்க நிம்மதியாக சாப்பிட்லாம். ஸோ இங்கே ஒரு ப்ரேயர் இப்போ நடக்கும். ப்ரேயர் முடிச்சுட்டு தான் எல்லாம் சாப்பிடுவாங்க. பொதுவாக மற்ற இடத்துல நம்ம சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் ரொம்ப பரபரப்பாக அங்கிட்டு இங்கிட்டுனு ஆளுங்க ஓடிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் எந்த ஒரு பரபரப்பும் இல்லாமல் சாப்பாடை ஆழ்ந்த உணர்வோடு சாப்பிட்ற மாதிரி இங்கே வந்து எல்லாமே அமைக்கப்பட்டிருக்கு. மக்களும் அப்படி தான் சாப்பிட்றாங்க. நியர்லி 1000 பேர் சாப்பிட்றாங்க. பட் எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லை, அமைதியாக அவங்க உணவில் கவனம் செலுத்தி என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்கன்னு தான் சொல்லணும். சாப்பிட்டு முடித்தவங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு கழுவ போகிறாங்க. சாப்பிட்டு முடித்தவங்க மிச்சம் இருக்கிற வேஸ்ட்டை வந்து அந்த பக்கெட்டில் அழகாக போடுறாங்க. 2 பக்கெட் வச்சுருக்குறாங்க. ஒன்று வந்து பழத்தோளுக்கு, அப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த உணவுக்காக. ரெண்டுமே வந்து உரமாக பயன்படுத்துகிறாங்க. அந்த பழத்தோளை வந்து மாட்டுக்கும் பயன்படுத்துகிறாங்க இவங்க, அதனால் ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்குது. அப்புறம் பிளேட்டை கழுவிட்டு நீட்டாக இங்கே வந்து ஸ்டாக் பண்ணிடுறாங்க. அதுக்குன்னு ஒரு அமைப்பும் இருக்குது. நானும் இப்போ சாப்பிட போகிறேன். கூப்பிடுங்க. எளிமையான உணவாக இருந்தாலும் டேஸ்ட்டு அடிச்சுக்க முடியாது, செம்மையாக இருக்குது. இதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியாது. சந்தர்ப்பம் இருந்தால் நீங்களே இங்கே வந்து
தங்கி இந்த உணவை அனுபவிங்க அப்படின்னா தான் தெரியும்.